ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலக்கிய சீரியல் புதுவாக வந்திருக்கறனால சந்திரலேக்கா சீரியல் நிறைவடைய போகுது எண்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது உண்மையாக போய்யா உண்மையாலுமே சந்திரலேக்கா சீரியல் இருந்துட்டு எண்டு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத கொடுத்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக இருந்துட்டு ஒளிபரப்பு பயக்கிட்டு இருக்கிற சீரியல் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரலேக்கா சீரியல் இந்த சீரியல் இருந்துட்டு இந்த வருஷம் முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு பல வருடங்களாக இருந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு இருக்குது ரசிகர்களே ஓரளவுக்கு சளிப்பு எடுத்து போய் இருந்துட்டு சீரியல் என் பண்ணிட்டனா பரவாயில்ல அரசமாவியே அரைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கூறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தனித்தனி சீரியலே எடுக்க வேண்டியதாக மூணு ஹீரோயின்களுக்கும் தனித்தனி கதை கொடுத்து ஒரு வித்தியாசமான பாணியில் இருந்துட்டு தனித்தனியாகவே இருந்துட்டு காமிச்சுட்டு சீரியல் எண்டே பண்ணாமல் கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்ம சந்திரலேகா சீரியல் ஸோ இப்போ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கிய சீரியல் இருந்துட்டு இருந்துட்டு புதுசாக இருந்துட்டு லான்ச் ஆகிருக்குது அதுவும் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்தியானம் இருந்துட்டு வந்துட்டு ரெண்டு மணிக்கு அது ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பண்ணும் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னா சந்திரலேகா சீரியல் எண்டடைய போதா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்துக்கும் மத்தியிலேயே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா அதுக்கான நிறையாவே வாய்ப்பு இருக்குது இத்தனை வருடங்கள் ஒளிபரப்பானனால சந்திரலேகா சீரியல் எண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இது வரைக்குமே டைம் சேஞ்சஸிங் எதுவுமே இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்ல கிடையாது அறிவிக்கவும் கிடையாது ஸோ அதனால் எண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படி எண்ட் பண்ணாங்கன்னா இந்த வீக்லேயே பண்ணுறதுக்கு மேபி சான்ஸ் அதிகம் அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதைக்கிழமும் இருந்துட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லி சொல்லலாம் நம்ம சூர்யாவுடைய அவங்க பாட்டி இருந்துக்கிட்டு நினைவு திரும்பிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக இருந்துட்டு தெரிஞ்சு போயிடும் அவங்க சின்னமாக இருந்துட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாவதி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இருந்துட்டு தெரிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் சரண்யா பொய் சொல்லி தான் இருந்துட்டு இருக்கிறா கேன்சர் நோய் இல்லை அப்படின்னு சொன்னி தெரிஞ்சு அப்படின்னா சரண்யா ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஸோ அதோடு அவங்களுடைய சாப்டரும் க்ளோஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சபருடைய அவங்க அம்மாவும் திறந்துவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் ப்ராப்ளம் எல்லாமே மாஸ் அவுட் ஆகி சால்வ் ஆகிடும் இவங்க முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரே எபிசோடில் எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரியும் பண்ணலாம் வேறு எப்படி வேணாலும் காமிக்கலாம் ஆனால் இருந்துக்கிட்டு ஒரு எண்டு பண்ணும்போது ஒரு ஒன் ஹவர் அண்ட் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோடு போட்டு இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தது அந்த மாதிரி எதுவும் அறிவிக்காதனால ஒருவேளை டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஸோ டைம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் இது வரைக்கும் இருந்துட்டு அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரியும் இருந்துட்டு தோணுது ஸோ இவங்க இந்த போக்கை பார்த்தா இருந்துட்டு கண்டிப்பாக இப்போ இந்த வீக்கில் எண்டு பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு தெரியுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ சந்திரலேகா சீரியல் ரசிகர்கள் உங்களுக்கு இந்த சீரியல் எண்ட் பண்ணுறதுனால இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை இருந்துகிட்டு கண்டினியூ பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட் இருந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் சீரியல் மற்றும் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க